ஆன்மாவை அறிந்த சங்கம் எது என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆசான் மனம் இறங்குகிறான்னு ஆண்டோரையும் பூஜை செய்யணும். நானும் சார் தடுமாறினா அப்போ தடுமாறிட்டு தான் இருந்தேன். யாராவது கேட்டான் சரி. ஆகவே வாய்ப்பு கிடைத்திருக்கு, அன்பர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கு. எப்படி வாய்ப்பு கிடைத்திருக்கு? இந்த சங்கம் ஆன்மாவை அறிந்த சங்கம். அப்போ ஆன்மாவை அறிந்தால் நிச்சயம் உடம்பை பற்றி அறிவான். அப்போ ஆன்மாவை அறிந்தவன் நிச்சயம் மூச்சு காற்றை அறிவான். மூச்சு காற்று இயக்கமே ஆன்மா. மூச்சு ஆன்மாவே அறிவாக இருக்கும். ஆன்மா என்றும் இளமையாக இருக்கும். உடம்பும் முதுமை வரும். ஆன்மாவுக்கு முதுமை உண்டு, உடம்புக்கு முதுமை உண்டு. நிறதரை வரும் உடம்புக்கு, ஆனால் ஆன்மாவுக்கு நிறதரை கிடையாது. அது எப்போதும் இளமையாகவே இருக்கும். அப்போ உயிரை பற்றி அறிந்தவன் உடம்பை பற்றி அறிவான். உடம்பை உயிரையும் அறிந்து கொண்டவன் நிச்சயமாக தக்க வைத்துக் கொள்வான். தக்க வைத்து கொள்ள வேண்டும். அறிவானுங்கிற அப்புறம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். உடம்பு உயிரை அறிந்தவன் அதை சேர்க்க வேண்டும். உடம்பு என்பது சந்திரக்கலை, உயிர் என்பது சூரியக்கலை. இரண்டையும் சேர்த்து புறமதி சேர்த்து விட்டது. உடம்பும் உயிரும் சேர்ந்து விட்டது. இரவு சந்திரக்கலை, பகல் சூரியக்கலை. இரவும் பகலும் புறமைத்து ஒடுக்க வேண்டும். இருட்டும் வெளிச்சமும் உண்டாக வேண்டும். இருட்டு சந்திரக்கலை, வெளிச்சம் சூரியக்கலை, ரெண்டும் உண்டாக வேண்டும். இப்போ இந்த வாய்ப்பை அன்பர்கள் பெற வேண்டும். அதுக்கு என்ன உபாயம்னா, ஒன்று இல்லை எதையும் இழக்காத மனை மக்கள் மனை மக்கள் துறக்கூடிய அவசியமே இல்லை. காலையில் உட்காந்து ஒரு 16-15 நிமிஷம் அடிமைக்கு ஒன்று இப்படி கேட்க வேண்டும். அடிமைக்கு உன் திருவடிக்கு குத்துடிமையாக தொண்டு செய்யணும் செய்யணும் கேட்கணும். ஒரு திருவடி பூசிப்பு வாய்ப்பு தர வேண்டும் கேட்க வேண்டும். அடிமையின் சாகம் புறம் வந்து வழி நடத்தி சொல்ல வேண்டும் கேட்கணும். கேட்டுக்கிட்டே வந்தோம்னா அவசரப்படாமல் ஆத்திரப்படாமல் மெதுவாக கேட்டுக்கிட்டே வந்தால் அவர்கள் ஒரு காலத்தை மனம் இறங்கி அவர் செய்வார்கள். இறங்கி என்ன செய்வார்கள்? சரி, பக்கம் வந்து விட்டது, சரி இவங்களுக்கு வாசி நடத்தி தரலாம். நம்ம செய்யக்கூடாது, வாசி நடத்தி நம்ம செய்ய முடியாது. அப்போ உடம்பை சார்ந்திருந்து அவன் மூச்சு காற்றை ஏக்கி அவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க. செஞ்சு நீ வாடா நம்ம பிள்ளைட்டுருவான். அப்போ அவங்க அந்த அவங்க வந்து கலந்து கலந்துட்டால் செய்கிற செயலெல்லாம் உயர்ந்த செயலாக இருக்கும். தலைவன் அந்த உடம்புல தங்கிவிட்டால் பேச்சில் தெளிவு இருக்கும். இப்போ ஒன்றுக்கு ஒன்று முரணாக பேசிகிட்டு இருக்க மாட்டான். தலைவன் சார்ந்து விட்டால் ஒரே பேச்சாக பேசுவான். 20-30 வருஷத்துக்கு நீ என்ன பேசணும் அதை நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். தப்பு வழியே காட்ட மாட்டான். ஏன்னா அன்பர்களை கூட்டத்தை கூட்டணுங்கிறதுக்காக ஒரு வழி இந்த கவர்ச்சி பேச இங்கே இருக்காது. இதுதான் உண்மை. இப்படி பிடிச்சி போகணுச்சு. ஆகவே கிடைத்திருக்கிற பிறவி கிடைத்திருக்கிறோம், பெறுத்திருக்கிற பிறவி பெற்றிருக்கிறோம். வாய்ப்பு கிடைத்திருக்கு அகத்திய சன்மாசன் சார்ந்து தொண்டு செய்ய. அகத்திய சமாசங்கத்தில் மலேசியாவில் கும்பமணி சங்கம் என்றும் அகத்திய சன்மார்க்க சங்கம் என்றும் இருக்குது. அதன் நமது சங்கமே. அங்கே பேசுவதும் இதுதான் பேசுவார்கள். வேறு எந்த பேச்சும் பேச மாட்டார்கள். அங்கே டெங்கில் பேசுகிறாலும் சரி, கும்பமணி சங்கத்தை பேசுகிறாலும் சரி, திருவடி பூஜை தான் சொல்லுவார்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.